கோடிங் போட்டில சரி சரி போட்டு. முதலாவது என்னது? அந்திஸ்மலை. அந்திஸ்மலை எங்க இருக்கு? அந்திஸ்மலை எங்க இருக்கு? அந்திஸ்மலை ஆமா, உலக படத்துல. பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குதா? சார் இது பார்த்தது இது செஞ்சிட்டேன் சார். அது செய்தாச்சா? சரி, நான் சொல்றத பாப்போம். சரி, நான் குறிக்கணும் சொல்லுங்க. ஒரு நதி ஒன்று குறிக்கிறேன், அதை சொல்லுங்க என்ன நதியண்டு? இதுட்டு ஒரு நதி ஒன்று இருக்கு, என்ன நதி? இது ஒரு நதி ஒன்றுக்கு என்ன நதி பிள்ளைகள்? நான் இந்த காட்டு இடத்துல ஒரு நதி ஒன்றுக்கு என்ன நதி? யூகோன் நதி. சரி, வெரி குட். யூகோன் நதி. வெரி குட், யூகோன் நதி. சரியா? சரி, யூகோன் நதி. அடுத்தது ஒரு தீ ஒன்று குறிக்கிற என்ன நதி ஒன்று சொல்லுங்க. நான் அதை கீழே இருந்தால் குறிக்கிறேன், மார்க் பண்ணுறேன். ஒரு தீ ஒன்று, அந்த ஒரு நீட்டமா ஒரு தீ ஒன்று மார்க் பண்றேன். என்ன தீ ஒன்று சொல்லலுமா? தீவை சொல்லலுமா? என்ன தீ வேண்டு? இந்த தீவை என்ன தீ வேண்டு சொல்லலுமா உங்களுக்கு? வன்கூர் தீவு. நெட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க, நான் கிளாஸ் ஜெயிக்கிறேன், ஸ்லோவாகும். சரியா? நெட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணாங்கண்ணே. சரியா? ரைட். என்ன தீவு? என்ன தீவு? வன்கூவர் தீவு. வன்கூர் தீவு. வன்கூவர் தீவு. சரியா? சரியா உள்ள. ரைட். சார் அடுத்தது ஒரு மேட்டிங் நிலம் ஒன்று குறிக்க போறேன். மேட்டிங் நிலம். இந்த ஒரு மேட்டிங் நிலம் ஒன்று, என்ன மேட்டிங் நிலம் உங்களுக்கு சொல்ல இயலுமா? கொலம்பியா. வெரி குட், கொலம்பியா மேட்டு நிலம். சரியா? சரியா. அடுத்தது இது ஒரு நீரோட்டம் ஒன்று குறிக்கிறேன், என்ன நீரோட்டம் ஒன்று சொல்ல இயலுமா? என்ன நீரோட்டம் ஒன்று சொல்ல இயலுமா? அந்த ஒரு நீரோட்டம் ஒன்று குறிக்கிறேன். ஏ அலஸ்கா நீரோட்டம். என்னது? வெரி குட், அலாஸ்கா நீரோட்டம். அலாஸ்கா நீரோட்டம். சரியா? என்ன சென்று சொல்லி ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கீங்களா? அது உங்களோட பேர் என்னமா? என்ஹெச் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கீங்களா? உங்களோட பேர் என்ன? இக்மா சார், இக்மா. உங்களோட அந்த ஓன் நேமை மாற்றிக்கொள்ளுங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது இந்த பார்த்திக்கிறது என்ன பிள்ளையர்? இந்த பார்த்திருக்கிறது என்னது? அலஸ்கா நீரோட்டம். அலாஸ்கா நீரோட்டம். இந்த மற்றது கேளுங்க, நேற்று கிளாஸ் வைக்காதால நேற்று பேப்பர் கிளாஸ் உண்டு அடிபட்டுட்டு, இப்போ இன்றைக்கு பேப்பர் வழங்கப்படுத்தவா? இந்த நேற்று. ஆம் சார். சரி, ஓகே. இப்போ குரூப்பில் போடுறேன். சரியாம்மா, அலாஸ்கா நீரோட்டம். அடுத்ததுக்கு வரேன், இந்த வரேன். இது இதுகிட்ட ஒரு இந்த இடத்துல ஒரு தீபகற்பம். நீ என்ன தீபகற்பம்? இந்த நான் காட்டு இடத்துல ஒரு தீபகற்பம். நீ என்ன தீபகற்பம்? நான் காட்டு இடத்துல ஒரு தீபகற்பம். நீ என்ன தீபகற்பம்? என்ன தீபகற்பம்? காட்டு இடத்துல தெரியுமா? பாடல் இக்கோடான் தீபகற்பம். சரியா? என்ன தீபகற்பம்? இக்கோடான் தீபகற்பம். இப்படி சரியா?
இக்கடான் தீவாடு எத்தனாவது? ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு சார். அஞ்சு ஆறாவது. இதுட்டு ஒரு மேட் இல்லாமல் என்ன மேட் இல்லை. அந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து தொண்டமனார் பேப்பரில் இதை நான் காட்டு இடத்துல ஒரு மேட் இல்லாமல் நீ என்ன மேட் இல்லாமல். ஆ என்ன மேட் இல்லாமல் பி மேட் இல்லாமல் பி மேட் இல்லாமல் சரியா என்ன மேட் இல்லாமல் என்ன மாட்டீங்களா பி மாட்டீங்களா சரியா 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 பிள்ளை சரி. அடுத்தது பி மாட்டீங்களா மற்றது எத்தனை வந்தீங்க எத்தனாம் பிள்ளையில் வந்தீங்க எத்தனை வந்தி ஆறு ஆறு. ஏழாவது ஒரு நகரம்னு குறிக்கிறேன் இந்த இந்த புல் வைக்கிற இடத்துல ஒரு நகரம்னு என்ன நகர். இந்த புல் வைக்கிற இடத்துல ஒரு நகரம்னு என்ன நகர். ஆ இந்த புல் வைக்கிற இடத்துல ஒரு நகரம்னு இது என்ன நகர். என்ன நகர் புள்ளே அதுக்கு சொல்றது வந்து கைரோ நகர் அப்படி சொல்றது. கைரோ என்னது என்ன என்ன நகர் கைரோ நகர். கைரோ நகர் சரியா. எகிப்து ரத்தாலை நகர் ஆப்பிரிக்காவில் சனத்தகக்கூடிய நாடு நகர் சரியா. அடுத்தது ஒரு பாலைவனம்னு குறிக்கப்பட்ட சரியா ஒரு பாலைவனம்னு குறிப்போம். இந்த ஒரு பாலைவனம்னு என்ன பாலைவனம். இந்த ஒரு பாலைவனம்னு என்ன பாலைவனம் என்ன பாலைவனம் ஆர்ப்பாலைவனம். தார் பாலைவனம் சரியா. தார் பாலைவனம் இதுன வந்தீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. சரி வசன கேள்வி எழுதுங்க வசன கேள்வி வசன கேள்வி சொல்லவா. எழுதுங்க வசன கேள்வி இது என்னது. ஐரோப்பாவில் சனத்தொகை கூடிய நாடு. ஐரோப்பாவில் சனத்தொகை கூடிய நாடு இன்றைக்கி கவரேஜ் ப்ராப்ளமா நிறைய பேர் காணையில். ஆ இன்றைக்கி ஏதாவது கவரேஜ் ப்ராப்ளமா நிறைய காணல நிறைய பேர் என்ன. ஐரோப்பாவில் அதிக சனத்தொகை கொண்ட நாடு எந்த நாடு. ஐரோப்பாவில் அதிக சனத்தொகை கொண்ட நாடு எந்த நாடு. ஆ ஐரோப்பாவில் அதிக சனத்தொகை கொண்ட நாடு ஜேர்மன் சரியா. ஐரோப்பாவில் அதிக சனத்தொகை கொண்ட நாடு ஜேர்மன் சரியா சரியா பிள்ளைகள். அடுத்து எழுதுங்க அடுத்தது வந்து உலகில் அதிக உயிர்ப்பெரிமலையை கொண்ட நாடு. உலகில் அதிக உயிர்ப்பெரிமலையை கொண்ட நாடு
எந்த நாடு உலகில் அதிக எரி உயிர் பெருமலை கொண்ட நாடு அது? எந்த நாடு பிள்ளையா? இந்தோனேஷியா. எழுதுங்க, இந்தோனேஷியாங்க சரியா? இந்தோனேஷியா எழுதுங்க. இந்தோனேஷியா அப்படி எழுதுங்க சரியா? சரி பிள்ளை, நாங்கள் இப்போ ஹலோ, நான் பேசுகிறேன் கேட்குதா? சஜிதா, சஜிதா மெசேஜ் போட்டியாங்க, வாய்ஸ் கிளியர் இல்லையே ஓ சார். சார், கிளியர். சரி ஓகே. சரி பிள்ளை, இப்போ நம்ம நேற்று ஒரு கிளாஸ் ஸ்டாப் ஆனதால் பேப்பர் பார்த்துக்கொள்ள இல்லை, ஒரு கிளாஸ் உண்டு. இன்றைய கிளாஸ் இன்றைக்கு அந்த பேப்பரை பார்த்து அதை விளங்கப்படுத்துகிறேன். ஒரு கவன பேப்பர் ஒன்று இருக்குது, நான் அப்படியே டிஸ்பிளே போடக்கொள்ள நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அந்த பேப்பர் விளங்கப்படுத்தினேன் சொல்லி. இது கொஞ்சம் சின்ன கவன பேப்பர் ஒன்று எடுக்கிறேன் சரியா? இந்த அறிக்கை இந்த பேப்பர் எடுப்போம். இது ஒரு ஒரு செமினார் பேப்பர் உண்டு சரியா? இந்த பேப்பரை நான் வந்து உங்களுக்கு அதில் உள்ள கேள்விகளை இது விளங்கப்படுத்திட்டு போகிறேன். 12ஆம் ஆண்டு பிள்ளையில் இருந்தால் அவங்க என்ன செய்யுங்கன்னா, தெரியாத கேள்வி படிக்காத கேள்வி வந்தால் நீங்கள் அதை நோட் பண்ணி எடுங்க, எழுதி வச்சு கொடுங்க. படித்த கேள்வி வந்தால் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படியும் உங்களுக்கு அடுத்தடுத்த பெரும்பாலான நான் பார்க்க போகிற கேள்வியில் பெரும்பாலான கேள்விகள் வந்து முன்னுக்குள்ளே ஏரியா வலிக்கிற கேள்விகள். அதனால் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், நம்ம இந்த பேப்பரை கொஞ்சம் பார்ப்போம் சரியா? சரியா பிள்ளைகள்? இதை ஆமாம் பா, சார். ஓ இப்போ நம்ம விட சொல்கிறீங்களா பிள்ளை? விட சொல்கிறீங்களாம்மா? இப்படி சொல்லிடுமா? முதலாவதுக்கு என்ன வரும்? பௌதீக கலாச்சார பண்புன்னு கேட்டீங்க. கலாச்சார பண்புன்னு சொல்றது பண்பாட்டு அம்சத்துக்கு சொல்றது. பண்பாட்டு அம்சத்துக்கு இன்னொரு பேர் கலாச்சார பண்பு. சொல்லிடுமா உங்களுக்கு? பண்பாட்டு அம்சத்துக்கு இன்னொரு பேர் வந்து கலாச்சார பண்பு. சொல்லிடுமா? ஆ, இதுக்கு என்ன விட வரும்னு சொல்லிடுமா உங்களுக்கு? ஹலோ, எத்தனாவது பாப்பமா? இதில் பௌதீக கலாச்சார பண்பு இதில் என்ன கேட்டீங்க? இது வரப்பட ரெண்டும் பௌதீக அம்சம், இதுவும் வரப்பட ரெண்டும் பௌதீக அம்சம், இதுவும் ரெண்டும் பௌதீக அம்சம். பௌதீக முதலாவது பௌதீக அம்சம் வரணும், அடுத்தது கலாச்சாரம் அப்படின்னா பண்பாட்டு அம்சம் வரணும் சரியா? முதலாவது விட தானே கலாச்சார ஓ பண்பு. சார், கலாச்சார பண்புக்கு இன்னொரு பேர் சொல்றது என்னது? கலாச்சார பண்புக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றது? கலாச்சார பண்புக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றது? பண்பாட்டு அம்சம் சொல்றது சரியா? சரி. இடைவிளக்கப்படத்தில் இது முக்கியமான அம்சம், 12ஆம் ஆண்டு புள்ளி நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முக்கியமான அம்சம் ஒன்று சொல்லித்தரப்படும் உங்களுக்கு. இடவிளக்கப்படத்தில் காட்டப்படுகின்ற மேல் விளிம்பு பகுதியில் என்ன இருக்கும், கீழ் விளிம்பு பகுதியில் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. நான் சொல்லித்தரப்படுறேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. விடையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
ஹலோ, சொல்லையா? இடவிலக்கப்படத்தின்ட மேலே என்ன வரும் சொல்லித்தரவா? நான் சார். ஒரு ஒரிஜினல் இடவிலக்கப்படம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு திரும்ப அந்த கேள்விக்கு வரேன். அப்படி செய்யா. ஒரு ஒரிஜினல் இடவிலக்கப்படத்தை எடுத்து முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரேன், சரியா? சொல்லி தந்ததுக்கு பிறகு நீங்கள் அது என்னன்னு பாருங்கள். சரி, இந்த படம் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேனா? இல்ல சார். சரி, இதில் பாருங்கள். மேலே இந்த மேலே இருக்கிற எந்த ஏரியாவுக்கு சொல்கிறதுமா, வெளியில் லைன் மேலே வர முடியும் சொல்கிறது, மேலே இருக்கிற எந்த ஏரியாவுக்கு சொல்கிறது? இந்த நான் வட்டம் போட்டு காட்டுறேன் பாருங்கள், வெளியில் லைன் மேலே வரும். இந்த வெளியில் இந்த மேலே ரெட்டால் மார்க் பண்ணுறதுக்கு சொல்கிறது, இந்த ரெட்டால் மார்க் பண்ணுற எந்த ஏரியாவுக்கு சொல்கிறது? வெளியில் லைன் மேலே வர முடியும் சொல்கிறது. வெளியில்லையின் மேலோரத்தில் இது என்ன வகை? ஒன்றுக்கு 50,000 வகை, இது அளவு திட்டம் இல்லை, வகை. வெளியில்லையின் மேல் மேல் விளிம்புன்னு சொல்கிறது, வெளியில்லையின் மேல் விளிம்பு. வெளியில்லையின் மேல் விளிம்புல வந்து என்ன வகை அது அப்படி காட்டப்படும். அப்போ அதோட வகை வந்து 1:50,000. அதோட வகை 1:50,000. படத்தின் பெயர் எந்த ஏரியா படமோ அந்த ஏரியா படம் வந்து படத்தின் பெயர் அறிக்கும். இது எந்த ஏரியாவை குறிக்குதோ அந்த ஏரியா வந்து படத்தின் பெயர் அறிக்கும், சரியா? எதை குறிக்குதோ அது படத்தின் பெயர் அறிக்கும். அதே போல படத்தின் இலக்கம் 3 விடயங்கள் வெளியில்லையின் மேல் விளிம்பில் எரிக்கும். 3 விடயங்கள் எங்க இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இடவிளக்கப்படம் இதான் ஒரு ஒரிஜினல் இடவிளக்கப்படம், உங்களுக்கு காட்டுறது தான் ஒரிஜினல் இடவிளக்கப்படம். 92 படங்களில் ஒரு 92 படங்களில் ஒரு படம் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டி தீக்கிறது, ஒரிஜினல் இடவிளக்கப்படம். வெளியில்லையின் மேலோரத்தில் என்ன நினைக்க போகுது சொல்லுங்க அப்போ. வெளியில்லையின் மேலோரத்தில் என்ன நினைக்க போகுதோ? வகை ஆ, பெயர் படத்துல சரி. படத்தின் வகை, படத்தின் பெயர், படத்தின் இலக்கம் புலாய்க்க போகுது. வெளியில்லையின் கீழ் ஓரத்தில் இந்த நீங்கள் பார்க்குறது வந்து வெளியில்லையின் கீழ் ஓரம். இது அதில் என்ன நினைக்க போதும்டா? அளவு திட்டம் இருக்கும், திசை இங்கே இருக்கும் திசை. அடுத்தது அருகிலுள்ள படங்களை காட்டும் வரைவு, அருகில் உள்ள படங்களை காட்டும் வரைவு. அடுத்தது நிர்வாக எல்லைகள். அடுத்தது குறியீட்டு விளக்கம். இதெல்லாம் எங்கே இருக்க போதோ? வெளியில்லையின் எங்கே இருக்கும்? வெளியில்லையின் கீழ் ஓரத்தில் இருக்கும். சொல்லுங்க அப்பா, எங்கே இருக்க போதோ? வெளியில்லையின் கீழ் ஓரம், அல்லது வெளியில்லையின் கீழ் விளிம்புல இருக்கும். வெளியில்லையின் கீழ் விளிம்புல இருக்கும், சரியா? சொன்ன விளங்கிட்டா? சொல்லுங்க அப்பா, என்ன நினைக்க போதோ சொல்லி தந்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அப்போ. என்ன என்னமா உள்ளே எழுதிக்க போதும்? அளவு திட்டம் சொல்லுங்க. அளவு திட்டம், திசை, என்ன அளவு திட்டம் மற்ற என்னது திசை? அடுத்து வந்து வெளியில் கீழோரத்தில் அளவு திட்டம், திசை, அருகில் உள்ள படங்களை காட்டும் வரைவு, நிர்வாக எல்லைகள், குறியீட்டு விளக்கம். நான் வெளியில்லேன் கீழோரத்தில். அதே போல் உள்ளெல்லை கோட்டில் 3 விடயங்கள் வரும், 3 விடயங்கள் உள்ளெல்லை கோட்டில் வரப்போகுது. அது நான் இப்போ பிறகு டீட்டெயிலாக சொல்லித்தரேன், இப்போ நார்மலாக சொல்லித்தரேன். உள்ளெல்லை கோடுன்னு சொல்கிறது இந்த படத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த இருக்கிற படத்துக்கும் அந்த போர்டருக்கு இடையில இருக்கிற ஏரியா. அந்த பாருங்கள், இந்த படத்துக்கும் போர்டருக்கும் இடையில இருக்கிற ஏரியா, அதுக்குள்ள 3 விடயங்கள் காட்டப்படும். அந்த அதுக்குள்ள 3 விடயங்கள் காட்டப்படும். என்னென்ன என்னென்னு சொல்றேன் கேளுங்க. உள்ளெல்லை கோடுன்னு சொல்றதுக்கு, உள்ளெல்லை கோடுன்னு சொல்றது என்னென்ன விடயங்கள் காட்டுறேன் பாருங்க, சொல்லித்தாரேன். வீதியின் முடிவு, சரியா? தேசிய மெட்ரிக் கால் கூரின் பெறுமானம்,
அகல நெடுங்கோடுகளின் பெறுமானம், வீதியின் முடிவு, தேசிய மெட்ரிக் கால் கூறுகளின் பெறுமானம், அகல நெடுங்கோடுகளின் பெறுமானம். இது எங்க இருக்கும், இது எங்க இருக்கும், யாரா சொல்லுங்க, இது எங்க மாய்க்கும் இல்லையா, இது எங்க இருக்கும், வெளியில்லையின் யாரா சொல்லுமா, வெளியில்லையின் எதில் இருக்கும், வெளியில்லையின். ஹலோ ஹலோ, ஓசர் எங்க இருக்கும், வெளியில்லையின் கீழ் விளிம்புல இருக்கும், உண்மான. ஹலோ சொல்லுங்களேன், வெளியில்லையின் கீழ் விளிம்புலான இருக்கும். ஓசர் சரி, அப்ப வெளியில்லையின் மேல் விளிம்புல என்ன இருக்கும், வெளியில்லையின் மேல் விளி வெளியில்லையின் மேலோரத்தில் என்ன இருக்கும், வெளியில்லையின் மேலோரத்தில் என்ன இருக்கும், படத்தின் வகை சொல்லுங்கண்ணா, படத்தின் வகை, படத்தின் பெயர், படத்தின் இலக்கம். வெளியில்லையின் கீழோரத்தில் என்ன இருக்கும், வெளியில்லையின் கீழோரத்தில் என்ன இருக்கும், அளவு திட்டம் அளவு அளவு திட்டம். திட்டம் இசை, அளவு இசை, திசை அளவு திட்டம், திசை, அருகிலுள்ள படங்களை காட்டும் வரைவு, குறியீடுகள். இதெல்லாம் எங்கே போகின்ற, வெளியில்லையின் கீழ் ஓரத்தில், சரியா. சரி, இப்போ படத்தின் முகப்புன்னு சொல்றது நடுவில் இருக்குது, பௌதீக பண்பாட்டு அம்சங்கள்லாம் முகப்புக்குள்ள வரும். இப்போ நம்ம கேள்விக்கு போவோமா, கேள்வி போவோம். இப்போ விட என்ன வரும், விட படத்தின் மேல் விளிம்புன்னு சொல்றது வெளியில்லேன் மேல் ஓரம், கீழ் விளிம்புன்னு சொல்றது வெளியில்லேன் கீழ் ஓரம். சொல்லுங்க நான் பாப்போம். சொல்லுமா, இதுக்கு விட என்ன வரும், சொல்லுமா. ஆ ரெண்டாவது சார் ரெண்டாவது சார் ரெண்டாவது வரும், படத்தின் வகை, அளவு திட்டம், மேல் விளிம்புட படத்தின் வகை வரும், கீழ் விளிம்புட வந்து படத்தின் அளவு திட்டம் வரும். அடுத்தது வந்து படத்தின் இலக்கம் எங்க இருக்கும், படத்தின் இலக்கம் எங்க இருக்கும், இலக்கம் படத்தின் இலக்கம் எங்க இருக்கும் பிள்ளைகள், வெளியில்லையின் மேலோரத்திலேயா, வெளியில்லையின் கீழ் ஓரத்திலேயா, படத்தின் இலக்கம் வெளியே வெளியில்லை, மேலோரத்தில் வெளியில்லை, மேல்பகுதி வெரி குட். படத்தின் பெயர் வந்து வெளியில்லையின் மேலோரம், மேற்பகுதியில் சூப்பர். அடுத்தது அச்சிடப்பட்ட வருடம், அதை நான் சொல்லித்தரலண்ணா, அச்சிடப்பட்ட வருடம் புள்ள வெளியில்லைன்னா கீழ் ஓரத்தில் இருக்கும், சரியா. திசை, திசை வந்து வெளியில்லைன்னு கீழ் ஓரம், படத்தின் பெயர் மேல் ஓரம், மேல்பகுதி அளவு திட்டம் கீழ் ஓரம், சரியா, சரியா பிள்ளைய, ஓசர் சரிம்மா. மற்றது வெளியே வச்சு கொடுங்க, தேவையான விஷயங்களை கேட்டு கொடுங்க. அது பிரஜின் ஜியோகிராஃபி பாடத்தில் எப்படியான என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இதில் கேட்குறதுக்கு வெக்கமாக இருந்தால் மெசேஜ் போட்டும் என்னை கேட்கலாம், பிரச்சனை இல்லை. மூணாவதுக்கு விடையை சொல்லிடுமா, மூணாவதுக்கு யாராவது மூணாவது ஆன்சர் ஓ, 4 கிலோமீட்டர் வீதி, படத்தில் 16 சென்டிமீட்டர் அணி, அதில் அளவு திட்டம். அப்போ நம்ம என்ன செய்யணும்டா,
நாலுக்கு 16டா, 1 கிலோமீட்டருக்கு எத்தனை வரும் சொல்லுங்க. அப்போ 1 கிலோமீட்டருக்கு 16 நாலில் பிரிச்சா 4 8 12 நாலு. 14. அப்போ 1 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு 4 சென்டிமீட்டர் கிடைக்க போகுது. 1 கிலோமீட்டருக்கு 4 சென்டிமீட்டர்ண்டா. அப்போ ஒன்றுக்கு எந்த அளவு திட்டம் வரும் ஒன்றுக்கு? ஆ, 1 கிலோமீட்டர் 4 சென்டிமீட்டர்ண்டா, ஒன்றுக்கு என்ன? சரி, இந்த ஏரியா கொஞ்சம் பிரச்சனை போல அப்படியா இந்த ஓ ஏரியா? சார், கொஞ்சம் சொல்லுங்க. ஆ, அந்த பிரச்சனை மூணாவது ஓ ஏதாவது பிரச்சனைன்றா அதை கிளியர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். இப்போ பாருங்க, நீங்கள் லேசாக கண்டுபிடிக்கிறது ஒரு சிஸ்டம், சார், மூணாவது சார். இப்போ மூணாவது ஆன்சர் தான் வரும். அதுக்கு நான் சில பிள்ளைகளுக்கு இதில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா சொல்லி தந்த ஞாபகத்துக்கு தெரியாது. நான் அந்த கவனிங்க, இப்போ ஒன்றுக்கு 1 லட்சத்தை வச்சு நீங்கள் பார்க்கணும். ஒன்றுக்கு 1 லட்சத்தில் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அழகாக சொல்லித்தரேன். இமாசா பேசுறதெல்லாம் கேட்குதா? கவனிக்கிறீங்களா சார், சவுண்டும் இல்லாமயே? சரி, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ சொல்ல போகிறது, இது இந்த மெதட் வந்து ஈஸி மெதட். ஞாபகம் இதா இமாசா உங்களுக்கு அந்த நைட் கிளாஸ் ஒன்றில் இதை சொல்லி தந்தேன், இந்த தடவை வச்சு பார்க்குறேன்னு சொல்லி. இந்த கிலோமீட்டருக்கு ஞாபகம் இருக்குதா? இப்படி வெளியெடுத்தீங்க, ஞாபகம் இருக்குதா? சரி, ஞாபகம் இல்லாடி சொல்லித்தான். ரைட். இப்போ ஒன்றுக்கு 1 லட்சம்டா கேட்டுக்கொள்ளணும். 1 கிலோமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் சமன் எத்தனை சென்டிமீட்டர்? 1 சென்டிமீட்டர். உண்மையான என்ன? அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, 1 கிலோமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர்ண்டா என்ன அளவு திட்டம்? 1 கிலோமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர்ண்டா என்ன அளவு திட்டம் சொல்லுங்களேன். 1 கிலோமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர்ண்டா என்ன அளவு திட்டம்? ஒன்றுக்கோ ஒன்றுக்கு 1 லட்சம். 1 லட்சம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம 1 லட்சத்தில் 1 லட்சம் எத்தனை தடவைக்கு? 1 லட்சத்தில் 1 லட்சம் ஒரு எத்தனை? தடவை 1 தடவை. சரி, அடுத்தது 1 கிலோமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் சமன் நான் இங்கே வெளியே வர முடியல். 1.33 சென்டிமீட்டர்ண்டா என்ன அளவு திட்டம்? சரி, நான் சொல்லு, 1 லட்சத்தில் 1 லட்சம் வந்து எத்தனை தடவை? 1 தடவை. அப்போ 1.33ண்டா, 1 லட்சத்தில் 1 லட்சம் 1 தடவை. அடுத்தது 1 லட்சத்தில் 75,000 எத்தனை தடவைன்னு பார்த்தால் 1.33. 1 லட்சத்தை 75,000 பிரித்தால் 1.33 வரும். அப்போ இது இங்கே என்ன அளவு திட்டம் வரும் இங்கே? ஒன்றுக்கு என்னது? 75,000. சரியா? அடுத்தது வந்து இப்போ 1 லட்சத்தில் 50,000 எத்தனை தடவை? நான் 1 கிலோ பிள்ளை 1 கிலோமீட்டர் எழுதாமல் சென்டிமீட்டர் மட்டும் எழுதி வரேன். 1 லட்சத்தில் 50,000 எத்தனை தடவை? ஆ, அப்போ நான் எழுதுறேன்னா 1 கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர். இது 1 கிலோமீட்டர் சமன் 1.33 சென்டிமீட்டர். சரியா? 1 லட்சத்தில் 50,000 தடவைக்கு. அப்போ இது எத்தனை? 50,000. அடுத்தது 1 லட்சத்தில் 20,000 எத்தனை தடவைக்கு? 1 லட்சத்தில் 20,000 எத்தனை தடவை? நா தடவை நாலு. அப்போ ஒன்றுக்கு 25,000. 1 லட்சத்தில் 5 எத்தனை தடவைக்கு? இந்த சாரி, 1 லட்சத்தை நம்ம 20 ஆல் பிரிச்சா எத்தனை தடவை? 1 லட்சத்தில் 20,000 எத்தனை தடவைக்கு? 5 தடவை. ஒன்றுக்கு 20,000த்துக்கு 1 கிலோமீட்டர் 5 சென்டிமீட்டர். 1 லட்சத்தில் 12,500 எத்தனை தடவைக்கு? 8 தடவை. 1 கிலோமீட்டர் 8 சென்டிமீட்டர். 1 லட்சத்தில் 10,000 எத்தனை தடவைக்கு? 10 தடவை. 1 லட்சத்தில் 5,000 எத்தனை தடவைக்கு? 20 தடவை. நான் போன கிளாஸ்லையும் விளையாடுறது ஞாபகம் இருக்குதா? போன இந்த கொமன் கிளாஸில் விளையாடுறது ஞாபகம் இருக்குதா? யாராவது ஜாயின் பண்ணீங்களா? ஓ சார், ஓ,
இப்ப அப்படியே வந்தா சரி, ஒரு அப்படி புள்ள நம்ம இதில் பார்த்தோம்னா 2 கிலோமீட்டருக்கு 2 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு 4 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு 5 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு 8 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு, சரியா சொல்ற பல டபுள். அப்ப இப்ப நம்ம பார்த்த கேள்விக்கு என்ன கேட்டீங்கன்னா, 1 கிலோமீட்டர் சமன் 4 சென்டிமீட்டர் என்ன அளவு திட்டம், 1 கிலோமீட்டர் 4 சென்டிமீட்டர்ண்டா, 25,000. ஒரு லட்சத்துல 25,000 நாலு தடவை இருக்கு, 1,25,000 நான்கு தடவை இருக்கு. அப்ப அவங்க கேட்கறது வந்து எப்படியாண்டா, 16 சென்டிமீட்டர் கேட்குறாங்க, 16 சென்டிமீட்டர் 4 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டருக்கு 16 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு 4 சென்டிமீட்டர், அதே போல 16 சென்டிமீட்டர் கேட்குறாங்க அவங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ நான் பேப்பருக்கு வரேன், பேப்பருக்கு வந்தேன்டா, இதில் பாருங்க பேப்பரில் 1 கிலோமீட்டர் 4 இருந்தால் 1 கிலோ, சரி அப்போ 4க்கு 16, அப்போ 1 கிலோமீட்டருக்கு 4, 2 கிலோமீட்டருக்கு 8, 3 கிலோமீட்டருக்கு 12, 4 கிலோமீட்டருக்கு 16, என்ன விளங்கிட்டா இந்த கேள்வி, புரிஞ்சுதா? நான் திரும்பியும் சொல்ல, அடிக்கடி கூட சொல்ற விஷயம், நீங்க நோட்ஸை வச்சு மாங்கு மாங்குன்னு படித்தாலும் சரியா பேப்பர் செய்யாத வரைக்கும் டவுன், உங்களுடைய ஸ்கூல்ல நடக்கிற எல்லா பிள்ளைகளும் நடக்கிற பிரச்சனை தான். டேர்ம் எக்ஸாம் வந்தா மட்டும்தான் அந்த டேர்ம் பேப்பரை திருத்தி போட்டு அதை சில டீச்சர் மாதிரி விளங்கப்படுத்துற, சில டீச்சர் மாதிரி விளங்க அப்படி ஒரு மார்க்ஸை கொடுத்தா சரி பிள்ளைகள் பேப்பரை கொண்டு போயிடும், இனி அடுத்து படிக்கிற திரும்ப இன்னொரு குறை எடுத்துக்கா, அந்த பிள்ளைக்கு எப்படி அதை செய்யணும்னு சொல்லி கொடுக்கணுமே, பேப்பரை இப்படி தான் செய்யணும்னு இப்படி தான் காணணும்னு, இன்னும் குறை எடுத்துக்கா குறை எடுத்துக்கா பிள்ளைகளே போட்டு பேசினா. சரி, 5வதுக்கு வந்து பிள்ளைகள் 13ஆம் ஆண்டுக்குரிய 12ஆம் ஆண்டுக்குரிய தான், 3ஆம் தவணைக்குரியது, 12ஆம் ஆண்டுக்குரிய 3ஆம் தவணைக்குரியது. நீ வேணும்னா ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க. 4வது தொடர் தரவுகள் தொடர்பான சரியான கூட்ட கேட்குறாங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா பேப்பரை பிரிண்ட் எடுத்து கொடுத்து அப்படி விளையாடுத்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சம்பூர் புள்ளியில் வாங்க, வேணும்னா நம்பர் அனுப்பிடுறேன், அதுகளோட வாங்க. 4வதுக்கு என்ன புள்ளியில் வரும், நாலாவதுக்கு நாலாவதுக்கு சொல்லலுமா, சரி யாரோ சொல்லியிருக்குது பாப்பமா, தரணும் சொல்லிக்கிற 5வது வருமெண்டு தரவுகள் தொடர்பான சரியான கூற்று பாப்பமே சொல்ல போறேன் கொஞ்சம், 1 மினிட்ல லிங்க் கட் ஆயிரும், திரும்ப வாங்க பிள்ளைகள், சரியா ரைட், இப்போ சரியா பிள்ளைகள் விடைய பாப்பமா. அளவுசார் தரவுகளை இளவில் அளக்க இயலாதான், அது வரப்படா. தரம் சார்ந்த இளவில் அளக்கலாம், அதுவும் வராது. பெருமை தொடர்ச்சியான பரந்த தரவு பின்னாக தரவுன்னு படும், தொடர்ச்சியான பரவலின்றி பூர்ணம்